ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து சில பேர் வந்து ரொம்பவுமே ரகடாக இருந்தாங்க பார்த்துருப்பீங்க, சில பேர் ரொம்பவுமே சைலண்டாக இருந்திருப்பாங்க, ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் யார்கிட்டையுமே நிறையா பேசாமல் ஆக்சுவலி பேச ஷைப்பட்டுக்கிட்டு, நான் இவன் பேசுனா ஏதாவது நினச்சி போனோம், இல்லை இவன் பேசுனா நான் எதுக்கு இவன்ட்டு பேச அப்படின்ட்டு ஒதுங்கி நிறைய இடத்துல போயிட்டுருப்பாங்க. அவங்க லைஃப்பில் நிறையா பார்த்த விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. தனக்குள்ளேயே வந்து நான் இப்படி தான், நான் வந்து இவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்கள அவங்களே வந்து ரொம்பவுமே டவுனாக நினச்சிக்கிட்டு அப்படி ஃபீல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு இந்த டாபிக் தான் இது, இன்ட்ரோவர்ட். அந்த ஒரு டாபிக் தான். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபர்ஸும், என்னையுமே ஒவ்வொரு வீடியோ பண்ணுற ஒவ்வொரு கிரியேட்டர்ஸுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ போகணுன்ற ஒரு பூஸ்ட் அப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோவர்ட் அப்படின்னா, அவங்க வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யார்ட்டுமே அதிகமாக பேச மாட்டாங்க. ஆக்சுவலி யார்ட்டுமே வந்து ரொம்பவுமே எதுவுமே அவங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க, ரூடாக நடந்துக்க மாட்டாங்க. நான் இது பேசினா தப்பாயிருமோ, நான் எதுக்கு பேசணும், நான் வேணா ஒதுங்கிடுறேன், அந்த மாதிரி நிறையா ஃபீல் பண்ணி அப்படிலாம் ஏன் இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான இந்த வீடியோ தான் சொல்ல போனால், அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைஃப்பில் நடந்த மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை நான் இனிமேல் நடக்க போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன தப்பு நடந்துருந்தாலும் சரி, இல்லை என்ன தப்பு நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, நடக்கும்போது நடக்கும். அதனால் நீங்கள் நினச்சி அதை ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் தான் டேமேஜ் ஆகுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்க்கு வந்து இவன் எதுவுமே பேச மாட்டான், நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் அவனோட வாய்ப்பையுமே அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சான்ஸ் வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக பேசுகிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக்கில் இறங்கி பேசுகிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக்கில் இறங்கி உங்களுக்கான ரைட்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது தான் இருக்குது. இது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இல்லை வெளியே இடத்துலையும் சரி, இல்லை உங்கள் வீட்லேயும் சரி, வெளியேயும் சரி, ரொம்பவுமே சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு எதுக்கு பிரச்சனை வேணாம், அந்த மாவீரன் படம் மாதிரி வேணாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கும் அந்த மாதிரி சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கடைசியில் அந்த படம் மாதிரி பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிடும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலிங் இல்லாமல் நீங்கள் உங்களை நீங்களே கண்ட்ரோல் இல்லாமல் பெருசாக உடஞ்சி அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை இவ்வளோ தான் அப்படின்ட்டு உங்களை எல்லோரும் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எதுலையுமே போய் ஃபேஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு முடி நினச்சிட்டீங்க, அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பெரிய லூசர்னு நான் சொல்லுவேன், 100% நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ட்ரோவர்ட் வந்து அவனோட செல்ஃப் மட்டும்தான் பார்ப்பாங்க எப்போவுமே. நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும் அப்படின்னு தனக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவன் வந்து இன்னொருத்தவன்ட்ட பேசினா தானே அவனோட ஃபீலிங்ஸ் இவனுக்கு வரும், அவனோட டிமாண்ட்ஸ் என்னென்னு வரும், அவனோட தேவைகள் என்னன்னு தெரியும், அவன் ஏன் கஷ்டப்படுறான்னு தெரியும். அதெல்லாம் இவனுக்கு இல்லை, நான் சம்பாதிச்ச போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் வந்து இந்த நாள் நான் தூங்குனேனா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களாம் வந்து ஒரு யார்ட்டையுமே பேசாமல் ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஆக்சுவலி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அவங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்பவுமே சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் அப்படி கிடையாது. அவங்க ஒரு நாள் பயங்கரமாக வெடிக்கும் போது அவங்களுக்கான இந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த பூமி வந்து பயங்கரமாக பார்க்கும். ஸோ அதனால் யாரையுமே அசால்ட்டாக நினச்சி இட போட்டுறாங்க, அவன் அவனுக்கான வெயிட் என்னவோ அவன் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்துலேருந்து, அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வெளியே வாங்க. உங்களை வச்சு நிறைய பேர் கேம் விளையாண்டுருவாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த பப்ளிக்கில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கான உரிமை வேணும் அப்படின்னா நீங்கள் பேசினா மட்டும்தான் கிடைக்கும், நீங்கள் கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் கேட்காம நீங்கள் நான் உழைச்சது தெரியும், நான் அவங்க உழைச்சது தெரியும், நான் உழைச்சது போயினா எனக்கு வர வேணாம், உழைச்சது நான் 100% உழைப்பு போட்டிருக்கேன், எனக்கான இது ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா 100% வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் வரும். இறைவன் மேலே இருக்கிறவன் கொடுக்குறவன் கொடுப்பாங்க, அதுக்கான நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தால் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ராவட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அந்த மைண்ட் செட் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி எவ்வளோ தூரம் வெளியே வரீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களுக்கான லைஃப் மூவ் ஆகும். ஸோ அதனால் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்துலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கான லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த ஏன்னா இது இந்த உலகம் வந்து ரொம்ப பயங்கரமான உலகம். ஸோ நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ அதனால்
உங்கள் லைஃப்லேயுமே நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வரப்போகிற ஒரு பையன் அப்படி இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் அப்படி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சான்சஸோ, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்போ, இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் தேடிக்கிருந்த ஒரு அரிய ஒரு சான்சஸோ உங்களை விட்டு மிஸ் ஆகி போகலாம். ஏன்னா நீங்கள் பேசாமல் உங்களை வந்து யாரும் வந்து நீ டெவலப் ஆகு அப்படின்னு யாரும் உங்கள் கையில் கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வாயை திறந்து பேச பழகுங்க. எதுவுமே இல்லை என்ன ஆக போகுது அப்படின்னு நீ பேசுங்க. என்ன நிறைய பேர் பேசாமல் ஆனால் நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறையா பேசுவாங்க, நல்லா சண்டை போடுவாங்க, கோவம் நிறையா வரும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம். ஆனால் அவங்க வந்து தன்னைத்தானே வந்து தாழ்த்தி எடை போட்டு இவன் எடை போட்டுட்டு இவன் எதாவது நினச்சிடுவான், இது எதுக்கு நம்ம கொம்பு வேணாம், இந்த இருக்கிற இடம் தெரியாமல் ரெண்டு பேர் அந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கிறதுனால ஒரு விதம் பார்த்தாலும் நல்லது தான், ஆனால் இன்னொரு விதமும் பார்த்தோம்னா ரொம்ப கெட்டது தான். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதை போல் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற விதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசெப்ட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் சொல்கிறது வந்து ஒரு ரியாலிட்டியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஏன்னா ரியலாக அவங்க இருக்கிறவங்களுக்கு 100% புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லைஃப்பில் பெரிய அடி உலகுன்றது நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்களும் வேகமாக க்ரோ ஆகணும், வேகமாக டெவலப் ஆகணுன்றது உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு, உங்கள் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு, உங்கள் ஃப்யூச்சர் வச்சுக்கிட்டு 100% எல்லாத்துலேயுமே இறங்கி உங்கள் ரைட்ஸை வாங்குங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக இறங்கி சண்டை போடுங்கன்னு சொல்லலை, இறங்கி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ஃப்ரீடமோ உங்களுக்கான ரைட்ஸையோ உங்களுக்காக கிடைக்க வேண்டிய சான்ஸை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கலாம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதே தப்பு. ஆனால் ஸோ அதனால் எங்கே சைலண்ட்டாக இருக்கணுமோ, எங்கே அமைதியாக போகணுமோ அங்கே மட்டும்தான் அமைதியாக போகணும். நமக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, இந்த விஷயம் பண்ணலாம்னா பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு நீங்கள் உங்களை நீங்களே ஃபில்டர் பண்ணி போயிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பில் வர வேண்டியது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவுமே வேகமாக வரும்ன்றது நான் சொல்கிறேன். நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது நடக்கும். நான் 100% என்னை நம்புகிறேன், என் லைஃப் சேஞ்ச் ஆகும், நான் ஒரு பெரிய இடத்துக்கு போவேன் அப்படின்ட்டு நீங்களும் நம்புங்க. உங்கள் லைஃப்பில் 100% சேஞ்ச் நடக்கும். இப்போ நடக்காமல் இருக்கலாம், ஆனால் 100% நடக்கும், அது மட்டும் நம்புங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.